வணக்கம். ஒரு படம் தொடங்கி அது ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு ஆரம்பித்தா அந்த பஞ்சாயத்து வந்து எடுத்துக்கிட்டே போச்சுன்னு வச்சுங்க, அந்த படம் வந்து அப்படியே அதுவும் எடுத்துக்கிட்டே போகும். எதை சொல்ல வரேன்னா, துருவ நட்சத்திரம் 2017 தொடங்கப்பட்ட அந்த படம் பிரேக் ஆகி மறுபடியும் நடந்து மறுபடியும் பிரேக் ஆகி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த படம் வருமா வராதா அப்படின்ற அளவுக்கு ஆகி, அப்புறம் இடைப்பட்ட நேரத்தெல்லாம் விக்ரமுடைய கால் ஷீட்டை பயன்படுத்தி கௌதமேனன் வந்து படம் எடுத்து, அப்புறம் கௌதமனுக்கும் அவருக்குமான ஒரு சின்ன முரண்பாடு ஏற்பட்டதுக்கான காரணம் கூட என்னன்னு சொன்னாங்கன்னா, கதையே கேட்காம விக்ரம் கௌதமேனன் மீது உள்ள அந்த நம்பிக்கையில் ஓகே கதையே கேட்கல நடிக்க ஆரம்பிப்போன்னு ஒரு பாதி படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது விக்ரமுக்கு சின்ன சின்ன இடங்களில் டவுட் வந்து, சார் இந்த முழு கதையும் சொல்லுங்க அப்படின்பொழுது அவர் கொஞ்சம் மறுத்ததாகவும், சரி கதை இருந்தால் தானே சொல்கிறதுக்குன்ற ரேஞ்சில் வந்து இப்படி கதை பஞ்சாயத்து அப்புறம் வேறு பஞ்சாயத்துகள் 2017-18 அப்புறமா வந்து கோவிட் காலம் தொடங்கி ஒரு வழியாக துருவ நட்சத்திரம் வருகிற நவம்பர் 24 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தப்போ அப்பாடா அப்படின்னு ஆயிடுச்சு. வந்து எப்போவுமே இந்த காலதாமதமாக மிக காலதாமதமாக வரும் படங்கள்லாம் போய் அந்தளவுக்கு வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கான்னு தெரியல. அந்த விஷயத்தை அந்த சென்டிமெண்ட்டை இந்த துருவ நட்சத்திரம் உடைக்கணும்னு தான் நம்முடைய ஆசை. ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக சமீபத்தில் சென்சாருக்கு போயிருக்கு இந்த படம். சென்சாருக்கு போன சென்சார் பார்த்தவங்க எல்லோரும் வந்து என்னங்க இப்படி வந்து, அதாவது வந்து படத்தில் முக்கால்வாசி வந்து கெட்ட வார்த்தைகள் மியூட் போட்டால் பீக் 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 பீக்குன்ற அளவுக்கு வந்து அவ்வளோ மியூட் போட வேண்டிய அளவுக்கு இப்படி வந்து கெட்ட வார்த்தையாக கொட்டி தீர்த்துருக்கீங்களேன்னு சொல்லி ஒரு வழியாக வந்து இயக்குனருக்கும் அவங்களுக்குமான ஒரு வாதம் நடந்து 19 இடத்தில் அந்த மியூட் போட்டு கட் பண்ணியிருக்காங்க. என்ன அந்த இவ்வளோ கெட்ட வார்த்தையை பயன்படுத்துவதுக்கான காரணம் என்ன இல்லைன்னு தெரியல. துருவ நட்சத்திரம் என்ன பேச போகுதுன்னு ஒன்றும் புரியல. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கும்பொழுது அரண்மனை 4, ஏன்னா அரண்மனைன்னு ஒரு படம் எடுத்து அதில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி, அப்புறம் அரண்மனை 2, அப்புறம் திரையெல்லாம் வந்து உட்காந்து பார்க்க முடிய அளவுக்குலாம் இல்லவே இல்லை. ஆனால் அரண்மனை 4 ஒரு அறிவிப்பு கொடுத்து விஜய் சேதுபதி தான் வந்து கதையின் நாயகனாக நடிக்கப் போகிறார். சந்தானமும் வந்து ரீஎன்ட்ரியாக அந்த படத்தில் வராரு. சுந்தர் சி ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு கொடுத்தாரு. அந்த அறிவிப்பு வந்த சில தினங்கள்லேயே வந்து விஜய் சேதுபதி அதுலேருந்து விலகிட்டார்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒரு வழியாக வந்து இந்த படத்தை முடிச்சுட்டு பொங்கலுக்கு நாங்கள் களமிறங்குறோம் அப்படின்னு கடந்த 29 குஷ்புவோடைய பிறந்த நாளுக்கு இந்த அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அவங்க தான் தயாரிப்பாளர், வெளியிட்டிருந்தாங்க. ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனால் இந்த படத்தில் சந்தானமும் இல்லை அப்படின்றாங்க. வந்து அப்புறம் வந்து விஜய் சேதுபதி போனோன்னு வெளியே விலகிட்டார். ஏன் சந்தானம் இல்லைன்னா, அவர் வழக்கமெல்லாம் நான் வந்து காமெடினா பண்ணுற மாதிரி இல்லை. அந்த சமயத்தில் இந்த அரண்மனை 4 ஆரம்பித்த சமயத்தில் ஓரளவுக்கு கேட்டு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். நான் அவருக்கு அப்போ அந்த மனநிலை இல்லை. ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, அஜித் விக்னேஷ் சிவனை வைத்து AK-62 படத்தை ஆரம்பிக்கும் பொழுது அதற்குள் சந்தானம் அவசியம் இருந்தாங்கன்னு சார்ட்டு விக்னேஷ் சிவன் சொன்னபொழுது சந்தானத்துக்கு நேரடியாகவே வந்து ஃபோன் போட்டு அஜித் பேசி ஒரு பெரிய ரெமுனரேஷன் சம்பளத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி, நீங்கள் வாங்க தளபதியில் எப்படி ரஜினிக்கு ஒரு மம்முட்டியோ அது மாதிரி எனக்கு நீங்கள் பக்கத்தில் இருப்பீங்கன்னு சொன்னோன்னே அது ஒரு நேரடியாக வந்து அஜித்தே பேசிட்டார்னு ஓகேன்னு சொல்லியாச்சு. அது அப்புறமா வந்து இயக்குனர் மாறிட்டாங்க, அப்புறம் பேரும் விடாமுயற்சி ஆகிடுச்சு. இன்னும் அந்த படம் தொடங்கல, அது வேறு விஷயம். அதுலேயே ஒத்துக்காத சந்தானம் அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ்னு ஒரு படம் வந்து அவர் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. அவர் அதுலேருந்து பிடிச்சிக்கிட்டார், என் லைன் இது தான், இனிமேல் நான் வந்து ஆக்ஷன் பண்ண மாட்டேன், அப்புறம் வந்து மாஸ்க் காட்ட மாட்டேன், ரொமான்ஸ் பண்ண மாட்டேன், இறங்கி இதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு காமெடி வருது ஓகே. இப்போ கூட அவர் சில விஷயங்கள்லாம் தளர்த்தி கொண்டார். இந்த மாதிரி பெரிய ஹீரோக்களுடைய படங்களில் மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கலாம் காமெடினா, அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஹீரோவுக்கு இணையான ஒரு கேரக்டர் இருந்தால் அதில் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதனால தான் இப்போ இந்த அரண்மனை 4 சந்தானம் இல்லைன்னு போது, இப்போ அரண்மனை 4 உள்ளே வர்றதுனால எந்த படத்துக்கு போட்டி படமாக மாறுதுன்னா அயலான். அந்த தீபாவளிக்கு வர வேண்டிய படம் ஜப்பான் படம் வருது அப்படின்றதுக்காக வந்து சிவகார்த்திகேயன் ஓடி போயிட்டார். ஏற்கனவே சர்தார்லேயும் பிரின்ஸ்லேயும் அந்த மாதிரியான ஒரு கிளாஷ் நடந்து சர்தார் வெற்றி படம்னு அறிவிச்சிட்டாங்க, பிரின்ஸ் தோல்வி படம்னு மாறிடுச்சு. அதனால் திரும்பவும் வந்து நம்ம கூடயே வந்து கார்த்தி வந்து மோதுறாரு, அதனால் நம்ம பொங்கலுக்கு போயிடுவோம் அப்படின்னு சிவகார்த்திகேயன் எடுத்த முடிவுன்னு சொல்கிறாங்க. அத்தனையும் போய் ஏன்னா அந்த கிராஃபிக்ஸ் பணிகள் இன்னும் அந்த படத்தில் வந்து முடிவடையலை. கிட்டத்தட்ட கிராஃபிக்ஸ்க்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ கோடிகள் வந்து அந்த படத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏலியன் சம்மந்தமான கதை, அதனால் அந்த கிராஃபிக்ஸ் வேணும். அதனால் பொங்கலுக்கு போன அந்த படத்துக்கு சரி பெரிய படங்கள் எதுவும் நமக்கு போட்டி இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கும்பொழுது இப்போது அரண்மனை 4 உள்ளே இறங்கிடுச்சு. இன்னும் 2 படங்கள் கூட பொங்கலுக்கு உள்ளே இறங்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. இப்போ சிவகார்த்திகேயன் விஷயம் வரும்பொழுது ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் அவர் நடிக்க போகிறார். அதில் நம்ம கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா, ஒரு போலீஸ் கேரக்டர் அவர் நடிக்க இருக்கிறார். காக்கி சட்டைக்கு பிறகு போலீஸ் கேரக்டர், காக்கி சட்டையிலாவது ஒரு காமெடி கலந்து ஒரு போலீஸாக பண்ணியிருப்பார். இதில் ரொம்ப சீரியஸாக
மாஸ் ஆக்ஷன் போலீஸாக நடிச்சிருக்கார். நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம், ஏஆர் முருகதாஸ் ஷாருக் கானுக்காக பண்ண கதையில் தான் சிவகார்த்திகேயன் நடிக்கிறார் அப்படின்போது அந்த படம் எதிர்பார்ப்பில் இருக்குது. அப்படியே தாண்டி இந்த பக்கம் வந்தோம்னா நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார், சமீபத்தில் வந்த இறைவன் படம் லேடி சூப்பர் ஸ்டார்னு ஒரு தலைப்பு போடுறாங்க. அவங்க ஏதோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து வந்து போயிட்டு அந்த படமே பேச வேண்டிய வேலையே கிடையாது, விட்டுருங்க. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு நடிகையை வந்து ஏதோ ஊர்க்கா மாதிரி அந்த படத்தில் பயன்படுத்தலாம், கொடுமையான ஒரு விஷயம். ஏன்னா தரி ஒருவனில் ஜெயம் ரவி நயன்தாராவுடைய அந்த காம்போலாம் தெரியும். இதெல்லாமே நயன்தாரா இன்றைக்கி வந்து ஒரு குட்டி தொழிலதிபர் ஆகிட்டாங்க. அங்கங்கே அழகு சாதன பொருட்கள் நிறுவனங்கள், அப்புறம் வந்து பல தொழில் நிறுவனங்கள் முதலீடுகள், இப்படி வந்து பணம் தாறுமாறாக கொட்டுது, சம்பாதிக்கிறாங்க கொட்டுது, ரைட் ஓகே. விளம்பர படங்கள் கண்ணா முன்னான் விளம்பர படங்களில் நடிக்கணும்னு முடிவு பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து 5 வினாடி வரக்கூடிய விளம்பர படங்களுக்கு 5 கோடி சம்பளம் கேட்குறாங்க. இப்போ இன்ஸ்டாக்குள்ளேயும் வந்தாச்சு, அந்த இன்ஸ்டாவில் தன்னுடைய படங்களை தான் சார்ந்த விளம்பர இதுகளை போடுறதுக்கு ஒரு பெரிய தொகையும் கேட்குறாங்களாம். ஓகே, காற்றுள்ள போதே தூற்றிக்கோள், இல்லைன்னா ஃபேனை வச்சாவது தூத்திக்கின்ற மாதிரி வந்து அவங்க பெரிய ஃபேனை வச்சு அடித்து தூத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் அந்த 2 குழந்தைகளுடைய படங்களை வெளியிட்டு இருந்தாங்க, உலகம் உயிர், அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. சரி, இதுதான் சம்பாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அடித்து தூள் கிளப்பிட்டுருக்காங்க. திரும்பவும் ஐயா படத்தில் முதல் முதல்ல இன்டர்வியூ தென்காசியில் எடுத்த நயன்தாராவா டயானா, நயன்தாராவா இது அப்படின்னு பார்க்குற சினிமா தாங்க இந்த மேஜிக்லாம் பண்ணோம், என்ன வேணாலும் பண்ணோம், யாரை எங்கே வேணாலும் பண்ணோம். குப்பைமேட்டில் இருக்கிறவனு கோபுரத்தில் ஏற்றும், கோபுரத்தில் இருக்கிறவனு குப்பைமேட்டில் தள்ளும், அதுவும் ஒரே நைட்டில். அதுதான் நீங்கள் அரசியலில் கூட வந்து அதுக்கான டைம் எடுத்துக்கோம், சினிமாவில் அப்படி கிடையவே கிடையாது. ஓவர் நைட்டில் ஒருத்தனை எங்கே வேணாலும் மாற்றிடும். கமலஹாசன் படத்தை எச் வினோத் இயக்குகிறார். இந்த படம் வந்து விவசாய அரசியலை பேசக்கூடிய படமாக இருக்கும், நெல் ஜெயராமனுடைய அவருடைய கதையாக இருக்கலாம். ஏன்னா அது வந்து எல்லாம் இருக்கலாம் தான், ஏன்னா நெல் ஜெயராமன் தான் அத்தனை வகையான பாரம்பரிய நெல்களை எல்லாம் கண்டுபிடித்தவர் அவர் தான். அவருடைய கதை இருக்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்காக துப்பாக்கி சுடுற ஒரு படங்கள்லாம் வந்து இந்த வீடியோலாம் வந்திருந்தது. இதுக்கு எதுவும் துப்பாக்கி பயிற்சியெல்லாம் எடுக்கிறாரு அப்படின்னு ராணுவ வீரராக நடிக்கப் போகிறார் கமலஹாசன் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு கமலஹாசன் பிறந்த நாளான நவம்பர் 7ஆம் தேதி பூஜையுடன் தொடங்கப் போகிறது. ஏன் அந்த தேதி அந்த இதில் படப்பிடிப்பை தொடங்குறாங்கன்னா, குறுகிய காலத்தில் இந்த படத்தை எடுத்து முடித்த உடனே அதுக்குள்ளே இந்தியன் 2 ரிலீஸ் ஆகும். அந்த இந்தியன் 2 ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையும் என்பது மொத்த டீமோட நம்பிக்கை. அந்த சூட்டோடு சூடாக இந்த கமலஹாசன் 233வது படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது வந்து கமலஹாசன் சொல்லும்போது விஷால் மேட்ருக்கு வரல, ஏன்னா விஷால் சென்சார் போர்டுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை மும்பையில் இருக்கிற சென்சார் போர்டுக்கு கொடுத்து இந்தியா முழுக்க ஒரு பேசும் பொருளாகிட்டார். விஷாலை அறிமுகப்படுத்திய செல்லமை படத்தில் அறிமுகப்படுத்திய காந்தி கிருஷ்ணா இயக்குனர், இவர் எத்தனை பேருக்கு ஞாபகம் தெரியல, சங்கருடைய முதல் அசிஸ்டண்ட் அசோசியேட் இவர் தான். சங்கர் ஜென்டில்மேன் படம் வந்தப்பவே வந்து இவர் தான் ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட். அதன் பிறகு தான் வசந்தபாலனா இவர் எல்லாம் வந்து சேர்ந்தது. வந்து அவர் வந்து செல்லமை படம் அப்புறம் ஒரு படம் எடுத்து கூட வந்து ஒரு பெரிய ஒரு அவருக்கு வந்து பிரேக் கிடைக்கல. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கிறார். அந்த படம் தனக்கு ஒரு பெரிய பேர் வாங்கி தரும், ஒரு புதுமுகத்தை வச்சு. அந்த புதுமுகம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய விஷால் மாதிரியே தான் இருக்காராம். இந்த படத்தில் விவேக்காக ஒரு காமெடி ட்ராக் எழுதியிருக்காரு. எப்போ பண்ண கதை விவேக்காக எழுதி ரெடி பண்ணலாம் வச்சுருந்துருக்காரு. விவேக் மறைவுக்கு பிறகு அந்த இடத்துல யாரை கரெக்டாக வச்சா சரியாக இருக்குன்னு யாரை வேணாலும் பொருத்தி பார்த்துருக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பை யார் கொடுத்துருக்காங்கன்னா ரவி மரியா, நடிகர் ரவி மரியா அப்படியே கரெக்டாக அந்த படத்தில் கொண்டு வந்து அந்த கேரக்டரில் சேர்த்துருக்காரு. இந்த படம் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது. இனி வரும் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அடுத்தடுத்த வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.